முதல்வர் ஸ்டாலின் இல்லத்தை முற்றுகையிடப் போவதாக சிபிஎஸ்டி ஒழிப்பு இயக்கத்தினர் அறிவித்துள்ள நிலையில் இன்றைக்கு பாளையங்கோட்டையில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று மதுரையில் பல்வேறு இடங்களில் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினுடைய வீடுகள் மற்றும் அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் போலீசாரை வைத்து நெருக்கடி கொடுத்து அவர்களை போலீசாருடைய கட்டுப்பாட்டில் இந்த விடியா திமுக அரசு வைத்திருக்கிறது. குறிப்பாக புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். சிபிஎஸ்சி இயக்கத்தினுடைய அந்த போராட்டம் என்பது ஏற்கனவே விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதியில் அறித்த அறிக்கையில் சிபிஎஸ் அந்த நடைமுறைப்படி குறிப்பாக புதிய பென்ஷன் திட்டத்தை நாங்கள் கைவிடுவோம், பழைய பென்ஷனியன் திட்டத்தை உங்களுக்கு பெற்றுத்தருவோம் என்ற ஒரு தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் எட்ட உள்ள நிலையில் இன்னும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக மேற்கு வங்காளத்தில் புதிய ஓய்வூதிய திட்டமே கிடையாது என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதே போன்று தேர்தல் வாக்குறுதி அளிக்காத ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், சிக்கிம் போன்ற மாநிலங்களில் அந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறது. தேர்தல் வாக்குறுதி அளித்து வெற்றி பெற்றவுடன் இமாச்சல பிரதேசத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்திருக்கிறது அந்த அரசாங்கம். அதேபோன்று சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்வதாக சட்டமன்றத்தில் வாக்குறுதி அளித்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 33 மாதங்கள் கடந்துவிட்ட பிறகும் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்யாதது காலம் தாழ்த்தி இருக்கிறது, இரட்டடிப்பு செய்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. சிபிஎஸ் திட்டத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது என்று சொல்லுவதும், சிபிஎஸ் திட்டத்தின் கீழ் பணிபுரிந்து ஓய்வு பெற்றால் வழங்கப்படும் ஒன் டைம் செட்டில்மெண்ட் அந்த பணம் குழந்தைகளுடைய திருமணம் அல்லது ஒரு மேஜர் ஆபரேஷனுடன் காலியாக இருந்துவிடும் என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. சிபிஎஸ் திட்டத்தில் ஓய்வு பெற்ற அல்லது இறந்த அரசு ஊழியருக்கு, ஆசிரியருக்கு இந்த நாடு முழுவதும் பணிக்கொடை வழங்கப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பணிக்கொடை கிடையாது என்கிற ஒரு நிலை இருக்கிறது. மரணம் அடைந்த பிறகு குடும்ப ஓய்வூதியம் கிடையாது என்று சொல்லப்படுகிறது. எனவே சிபிஎஸ்சில் இறந்தோர் குழந்தைகளுடைய எதிர்காலம் என்னாவது, வீடு வாடகை என்ன வழி இருக்கிறது, கடன் வங்கிகளில் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள், கடனை எப்படி அடைப்பது, அன்றாட தேவைக்காக அல்லல்படக்கூடிய அரசு ஊழியருடைய குடும்பங்கள் என்ன ஆவது என்று பல்வேறு நிலைகள் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதனை எதிர்த்துத்தான் நாளைக்கு சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லத்தை முற்றுகையிடப் போவதாக சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினரை சேர்ந்தவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் முற்றுகையிட வந்துவிடக் கூடாது என்பதற்காக விடியா திமுக அரசுடைய கைப்பாவையாக கூடிய காவல்துறையை வைத்து தொடர்ந்து அச்சுறுத்துவதாக சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். பாளையங்கோட்டையில் முக்கிய பிரமுகர்களை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும், மதுரை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு சிபிஎஸ்ஐ சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளுடைய இல்லங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு அவர்கள் எங்கும் செல்லாத அளவிற்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருவதாகவும் வேதனை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திட்டமிட்டபடி நாளை காலை முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இல்லத்தை முற்றுகையிடுவோம் என்று சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினுடைய சார்ந்தவர்கள் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.